என்னடா மிளகா இவ்வளவு போடுறேன்னு யோசிக்காதீங்க. ஆவி பறக்கிறது. ஒரு லேபிள் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அந்த லேபிளை ஸ்கேன் பண்ணும்போது அது ஒழுங்காக டிடெக்ட் ஆகல. அப்புறம் திரும்பி இன்னொரு ஷிப்பிங் லேபிள் பிரிண்ட் பண்ண, அது இமீடியட்டாக ஸ்கேன் ஆகி உடனே டோர் ஓப்பன் ஆச்சு. பாக்ஸை உள்ளே வச்சு ஷிப் நோ கொடுத்த, அது எடுத்துக்கிச்சு. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு வெளியில் போய் முடிக்க வேண்டிய வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ நைட்டு வந்து 2 மணி ஆகப்போகுது. ஒரு மாதிரி எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து 5:20 ஆயிடுச்சு. ஒர்க் முடிச்சாச்சு. நீ கொஞ்சம் பிஸியான டே ஆனால், பட் ஒர்க் எல்லாம் முடிச்சாச்சு. நைட்டு ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் கூட ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. பட் ஈவினிங் நம்ம வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கிறனால, பர்சனல் ஒர்க்கெல்லாம் இருக்கிறனால அதை முடிச்சுட்டு அப்புறமா கடைசியாக வந்து நம்ம ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன். என்னென்ன வேலையெல்லாம் இருக்குன்னா, முதல்ல சமைக்கணும், அதுக்கப்புறம் பியூரலேட்டர் போகணும், ஐக்கியா போகணும், அப்புறம் ஆஃபீஸ் கொலிக்கு ஒருத்தர் வீட்டில் போயிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணணும், அப்புறம் வந்து ஐக்கியாவில் வந்து ஒரு டேபிள் வாங்குறது தான் பிளான். ஏன்னா நேற்று வந்து மானிட்டர் வாங்கிட்டு வந்தோம். மானிட்டர் வந்து இப்போ இருக்கிற டேபிள் ஃபுல்லாக அடைச்சிருச்சு. என்ன சொல்கிறது, அந்த பிரிண்டர் நேற்று பிரிண்டரும் வாங்கினேன். பிரிண்டர் வைக்கிறதுக்கோ இல்லை மற்ற திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து சுத்தமாக இடம் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரிய லாங் டெஸ்க் ஒன்று, ஒரு 200 சென்டிமீட்டர் டெஸ்க் ஒன்று இருக்குது ஐக்கியாவில். அது முன்னாடி நான் ஒன்று வச்சுருந்தேன் அதே மாதிரி. ஸோ அதே மாதிரி ஒரு டெஸ்க் ஒன்று வாங்கிட்டு வந்து நம்ம ஹாலை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது தான் இன்றைக்கி பிளான். அதையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாத்தையும் ரீஆர்கனைஸ் பண்ணணும் ஹாலை. ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் அங்கங்கே கீழே போட்டு வச்சு ஹால்லாம் மெஸ்ஸியாக இருக்குது. பட் பிளானே அதானே, கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு 1 மாதம் வரைக்கும் நான் இந்தியா போகிற வரைக்குமே வந்து நிறைய ஆர்கனைசிங் தான் இந்த வீட்டில் எனக்கு வேலையை. ஏன்னா காவியா வான்லாம் வரும்போது ஓரளவுக்கு வெல் ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா அவங்க அப்படியே வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இங்கே வாழ்கிறதுக்கு. பேசிக்கலி சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன். இந்த வீட்டில் ஆக்சுவலாக நான் இன்னும் வந்து பால்லாம் காய்ச்சலை. எனக்கு அந்த பால் காய்ச்சறது, வண்டிக்கு பூஜை போடுறது இதெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. நம்ம வண்டிக்கு நான் பூஜையும் போடலை, ப்ளஸ் பாலும் காய்ச்சலை. இதுக்கு முன்னாடி வாங்கின எல்லா வண்டிக்குமே நான் பூஜை போட்டிருக்கேன். இந்தியாவில் இந்த சஃபாரி வாங்கினப்ப கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பூஜையெல்லாம் போட்டிருப்பாங்க. பட் இந்த தடவை எனக்கு அதெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஜென்ரலாகவே எனக்கு அதெல்லாம் பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஸோ அதனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இன்றைக்கி மத்தியானம் வந்து ஹாஃப் பாயிலும் ப்ரெட்டும் வச்சு சாப்பிட்டுட்டேன். பட் இப்போ ஆல்ரெடி பசிக்குது. ஸோ அதனால் குவிக்காக சிக்கன் குழம்பு மட்டும் வச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ ப்ரெட்டு வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு திரும்ப பசிச்சதுன்னா மேபி ரைஸ் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கான இதெல்லாம் எடுத்து தான் வச்சுருக்கேன், எடுத்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதனால் முதல்ல இதை பண்ணுறோம். அடுத்து பியூர்லேட்டர் போகணும். பியூர்லேட்டர் என்ன மேட்டர்னா, அமேசானில் ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று வாங்கினேன். அது பார்த்தா நம்ம ஃபோனுக்கு செட் ஆகலை, அதை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே ரிட்டர்ன் பாலிசி அப்படின்னா சும்மா அமேசானுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படின்னாலே அவங்க என்ன ரீசன்னு கேட்பாங்க. எனக்கு பிடிக்கல, இல்லை வந்து நான் மாற்றி ஆர்டர் பண்ணிட்டேன், ஏதோ ஒன்று வாட் எவர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ரிட்டனுக்கு ஒரு இமெயில் அனுப்பிடுவாங்க. அதில் பார் கோட் இருக்கும், அதை எடுத்து கொண்டு போய் பியூர்லேட்டரில் கொடுப்பீங்க. அவங்க வந்து ஒரு ஷிப்பிங் கம்பெனி, டிஎச்எல் ஃபெட்எக்ஸ் மாதிரி இங்கே இருக்கிற ஒரு கம்பெனி தான் பியூர்லேட்டர். அவங்க வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு நீங்கள் பக்காவாக பேக் பண்ணி 2 அட்ரஸ் அமேசான்லாம் போட்டு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ப்ராடக்டை மட்டும் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் அந்த இமெயிலில் இருக்கிற பார் கோடை காட்டினீங்க அப்படின்னா அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு அமேசானுக்கு ஷிப் பண்ணிவிடுவாங்க. வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ அதனால் அதுவும் இருக்குது. நீங்கள் நிறைய வேலை இருக்குது, ஒவ்வொன்றா ஆரம்பிக்கணும். கனடா லைஃப் எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இப்படி தான் இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை இருக்கும், அப்புறம் ஈவினிங்க்கு அப்புறம் வீட்டு வேலைகள் நிறைய இருக்கும். கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிட்டா நிறைய ஃப்ரீ டைமும் இருக்கும். என்ன சொல்கிறது, வேலை முடிச்சுட்டு ஒரு 1 or 2 hours வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதுக்கோ இல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் டைம் இருக்கும். பட் இப்போ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் ரொம்ப செட்டிங் ஸ்டேஜில் இருக்கிறனால வந்து ரொம்ப வேலையாகவே இருக்குது. போயிட்டு வந்து கூட சமைச்சிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ அப்படி தான் நினைப்போம், வேலையெல்லாம் முடிச்சு திரும்பி நைட் ரிட்டர்ன் ஆகும்போது ஐயோ இப்போ போய் சமைக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருவோம். ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, சிக்கனை நான் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா அது கெட்டு போயிடும். ஸோ அதனால் இன்றைக்கே சமைக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதனால் நம்ம குவிக்காக வெங்காயம் தக்காளியெலாம் வெட்டி ஆச்சி மசாலாவை போட்டு சமைச்சிட்டு ஒரு பேச்சுலர் சமையலை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்னடா மிளகா இவ்வளோ போடுறேன்னு யோசிக்காதீங்க, இந்த மிளகாவில் பெருசாக காரமே இருக்காது. அண்ட் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே போடுவோம். ப்ளஸ் எனக்கு வேறு சமைச்சு பல நாட்கள் ஆகிவிட்டது. ஆக்சுவலாக பல கடைசியாக எப்போ சமைச்சேன்,
ஐ திங்க் நம்ம ஆஃபீஸில் சமைச்ச வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் கடைசியாக சமைச்சதுன்னு நினைக்கிறேன். அது நான் சமைக்கலை, ஆனால் அதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி நிறைய பேர் கூட சேர்ந்து சமைச்சது, நானே ஃபுல் அண்ட் ஃபுல் சமைச்சது இல்லை. ஸோ இதான் ரொம்ப நாள் கழிச்சு நானே சமைக்கிறது. ஸோ அதனால் கொஞ்சம் குத்து மதிப்பாக தான் வரும்னு நினைக்கிறேன் டிஷ்ஷு, பார்ப்போம். பட் ஆனஸ்ட்டாக என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன், சாப்பிட்டு முடிச்சு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி. குக்கிங் ஆல்மோஸ்ட் ஓவர், ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணியிருந்திருக்கலாம். கடையில் வந்து யூஸ்வலாக சிக்கன் வெட்டி கொடுப்பாங்க இல்லையா, அது கொஞ்சம் இங்கே வந்து பீசஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும். நான் அந்த பெரிய கத்தி இல்லை, மீட் வெட்டுற கத்தி இல்லாதனால நான் என்ன நினச்சேன்னா, ஓகே சும்மா அப்படியே போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். எப்படி சாப்பிடதான் போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தா பீசஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. அது ஒன்று தான், மற்றபடி எப்படியாவது சாப்பிடதான் போகிறோம். பட் இன்னும் சின்ன சின்னதாக வெட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் ஈவனாக வெந்து நல்லாயிருக்கும். ஏன்னா பெரிய பீசஸோட சின்ன பீசஸ் சிக்கன் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இதெல்லாம் ஃபில் ஆகி. மற்றபடி ஒன்றும் இல்லை, ஆச்சி மசாலாவில் போட்டிருந்த ரெசிபி தான் நான் ஃபாலோ பண்ணேன். பட் ஆனால் அதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மிளகாத்தூள் அப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி சில அப்புறம் அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ண சொல்ல, ஏன்னா மசாலாலேயே இஞ்சி பூண்டுலாம் இருந்தனால அதை ஆட் பண்ண சொல்லலை. பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ மற்றபடி இதுதான் ரெசிபி. ஆல்மோஸ்ட் இன்னொரு 5 to 8 minutes நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு குயிக்காக ரெண்டு பிரெட்டை உள்ளே அமுக்கிட்டு நம்ம அடுத்த வேலைக்கு கிளம்ப வேண்டிதான். பக்காவாக குக் ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி நல்லா திக்காகவே இருக்கு, தட்ஸ் குட். ஒன்று சக்சஸ். ஆவி பறக்கிறது, நைஸ். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லாவே இருக்கு. பிரெட் மட்டும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கனால அந்த இது சரியா தெரிய மாட்டேங்குது. பட் ரைஸ் வச்சு சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நைட் வந்து கண்டிப்பா ரைஸ் வச்சு சாப்பிடுவேன் பசிச்சா. யூஸ்வலா 6 மணிக்கு மேல சாப்பிட்டேன், இப்ப 6:30 ஆச்சு. 6 மணிக்கு மேல சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட மாட்டேன் நைட்டு. பட் பார்ப்போம், இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனால மேபி பசிச்சா ரைஸ் வச்சு சாப்பிடுவேன். நல்லா இருக்கு, சிக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக வந்து பிச்சா அப்படியே லைட்டாக வருது. முன்னாடியெல்லாம் நிறைய நேரம் குக் பண்ணால் நல்லா வேகும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக குக் வித் கோமாளி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு 7-8 minutes சிக்கன் வச்சாலே போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் கொஞ்சம் இன்னைக்கு குக்கிங்கை சேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலாக சம்மன் பாருங்க எப்படி வருது பாருங்க, சிக்கன் சூப்பராக இருக்கு அல்டிமேட். ஓகே, இந்த பிரெட் ஸ்லைஸ் ரெண்டையும் நான் அமைக்கிட்டு நான் கிளம்ப போகிறேன் அடுத்த வேலைக்கு. அப்படியே உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கங்கே வீடியோ எடுத்து காட்டுறேன், அங்கே போகலாம். குக்கிங்கோட குக்கிங்காக அப்படியே கிச்சனையும் கிளீன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நைட் வந்து நம்ம கிச்சன் கிளீன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. இந்த மால் பேர் வந்து ஸ்டாக்யார்ட் வில்லேஜ். இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் ஆனால் இது வரைக்கும் வந்ததில்லை. இது வீட்டிலருந்து கரெக்டாக 1.5 kilometers தான் இருக்குது. ஸோ விச் இஸ் அ ப்ளஸ். நம்ம எங்கேயாவது ஷாப்பிங் வரணுன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். இங்கே மோஸ்ட்டாக எல்லா ஸ்டோர்ஸும் இருக்க மாதிரி இருக்கு. பெரிய ஷாப்பிங் மால், பெரிய பார்க்கிங், செம்ம காத்தடிக்குது.
பேக்கேஜ் டிராப் ஆஃப் பண்ணிட்டோம், சாரி லைட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன், டிராப் ஆஃப் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி வந்து மெஷின்ல இது வரைக்கும் பேக்கேஜ் டிராப் ஆஃப் பண்ணது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்ம இமெயில ஸ்கேன் பண்ணோன்னே ஷிப்பிங் லேபிள் கொடுத்துச்சு, ஷிப்பிங் லேபிள் பாக்ஸ்ல ஒட்டி திரும்பி ஸ்கேன் பண்ணோன்னே ஓபன் ஆயிடுச்சு. ஒரு லேபிள் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அந்த லேபிளை ஸ்கேன் பண்ணும்போது அது ஒழுங்காக டிடெக்ட் ஆகல. அப்புறம் திரும்பி இன்னொரு ஷிப்பிங் லேபிள் பிரிண்ட் பண்ணேன், அது இமீடியட்டாக ஸ்கேன் ஆகி உடனே டோர் ஓப்பன் ஆச்சு. பாக்ஸை உள்ள வச்சு ஷிப் நோ கொடுத்தேன், அது எடுத்துக்கிச்சு. சொல்லலாம் இங்கே இந்த வேலை முடிஞ்சது. அடுத்தது ஐக்கியா போவோம். திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி வெளியில் போய் முடிக்க வேண்டிய வேலை எல்லாமே முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட டெஸ்க். முன்னாடி வீட்டில் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக இருந்தது ரவுடி சீரீஸை பண்ணும்போது முன்னாடி ஃபஸ்ட்டு டவுன் டவுனில் இருந்த வீட்டில் வந்து ஒரு டேபிள் இருந்திருக்கும். அது ப்ரிட்டி மச் இதே டேபிள் தான். இது வந்து $100 தான் இந்த ஒரு டேபிள், ப்ளஸ் வந்து அதோட 5 லெக் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு $100 தான் வரும். அப்படி இந்த லெக்ஸ் வேணால் நமக்கு வந்து ட்ரா வைக்கிற மாதிரி ஒரு ட்ரா வேணும் அப்படின்னா அந்த ட்ராவே வந்து ஒரு $80-$90 வரும். நான் வந்து ஒரு ட்ரா வாங்கியிருக்கேன், ப்ளஸ் வந்து மீதி இந்த இடத்துக்கு ரெண்டு காலும் கீழே வைக்கிறதுக்கு வந்து ஒரு ட்ராவும் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த ட்ராவரை வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடலாம் இந்த டேபிள் மட்டும். பட் கபட் தான் இன்னும் சரியாக கிடைக்கல, இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கபட் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்னு வருது. ஸோ அதனால் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னு. என்னோடய பழைய ஐக்கியா ஃபர்னிச்சர்ஸ் ஒன்று ரெண்டு மகேஷ் வீட்டில் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்க்கணும். அதில் என்னெல்லாம் இருக்குது, என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட் போயிட்டு அவன் வீட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பாக்கி இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐ மீன் வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து தான் ஃபிக்ஸ் பண்ணணும். மற்றபடி இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சுது. ட்ராவையும் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் அடிக்கிட்டோம்னா இந்த ஏரியா கம்ப்யூட்டர் வைக்கிற ஏரியா ஃபுல்லாக செட் பண்ணிடலாம். அப்படியே நான் போய் ரைஸ் வைக்க போகிறேன், ஏன்னா லைட்டாக பசிக்குது, வெளியில் சுற்றிட்டு வந்ததில்ல. ரைஸ் வச்சிட்டோன்னா இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு எப்படின்னு ஒரு 1-2 hours ஆகும். 2 hours ஆயிடுச்சுன்னா இப்போ மணி என்ன 9:30, 9:45, ஒரு 12 ஆகிடும் நம்ம சாப்பிட்றதுக்கு. ஸோ நான் ரைஸை வச்சுட்டு அப்படியே மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டு வந்து 2 ஆகப்போகுது, ஒரு மாதிரி எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் பிரிண்டரில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, ஸோ அதனால தான் அவசர அவசரமாக இன்றைக்கி வந்து அதெல்லாம் பண்ணது. ஸோ அந்த ஒர்க்கும் நான் எல்லாமே முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டுட்டு படுக்க போகிறேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரைஸும் நம்ம முன்னாடியே வச்சிட்டனால என்ன கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு அந்த ரைஸு நம்ம இன்ஸ்டா பாட்டில் வச்சுருந்தது. மற்றபடி ஆல் குட், ஆல் ஒர்க் டன். இன்றைக்கும் வந்து ஒரு செம்ம ப்ரொடக்டிவான டே. நான் இன்னொரு ஃபியூ ஹவர்ஸில் எந்திரிக்கணும், காலையில் ஒரு 6 எந்திரிக்கணும் இன்னொரு 4 ஸோ அதனால் குயிக்காக சாப்பிட்டுட்டு நான் போய் ஐ எம் கோயிங் டு கிராஷ். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிஸியான லைஃப் டொராண்டோவில் ஒரு ரெகுலர் டே எப்படி இருக்கும், என்னோடய ரெகுலர் டே எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவோட உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நான் ஒரு அரை தூக்கத்தில் இருக்கேன், ஐம் சாரி. ஸோ அதனால் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய் பாய்.